வணக்கம் நம்ம இன்னைக்கு தான் ஒரு படம் பார்த்தோம் இன்னைக்கு இப்போ தான் அந்த படத்தையும் பார்த்தோம் ஸோ அந்த படம் என்ன அப்படின்னா சோட்டா பீன் ஆஃப் அண்ட் தி திரான்ஸ் ஆஃப் பாலி அதுதான் நினைக்கேன் ஏன்னா படம் பேர் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல தெரியாம தான் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு குழப்பா அந்த சோட்டா பீன் படத்துல வந்து இப்போ யாரெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சோட்டா பீன் அவர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கி பண்ணியிருக்காங்க அப்புறம் காளியா டோலு போலு அப்புறம் ஜக்கு ராஜு அப்புறம் அந்த டோலர்பூரோட மகாராஜா அவர் அப்புறம் டோலர் பூரோட சி மகாராஜாவோட பொண்ணு ஒருத்தவங்க வருவாங்களே ஆ இந்துமதி ஸோ அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து வழக்கம்போல தான் அந்த மொத்தமாக அந்த பீன் ஃபேமிலி டீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு படமாக தான் இருக்குது அந்த படத்தோட கதை ரொம்ப முக்கியமான கதை படத்தோட கதையை ஃபாலே பண்ணாமல் சொல்லணும் சரியா ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா நம்ம பீன் இருந்துக்கிட்டு அவரு தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ பீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் ஸோ அப்படி சோட்டா பீன் ஒரு வீரமான ஒரு சோட்டா பீன் இருந்துக்கிட்டு அவரு டோலப்பூரில் வர பிரச்சனைகள் தொல்லைகள் வர்றதெல்லாம் தடுத்து அவர் தான் அந்த டோலப்பூர் ஊரையே காத்துட்டு இருக்காரு அப்படி இருக்க ஒருத்தர் வந்துக்கிட்டு அவர் பக்கத்து ஊரான பாலி அப்படின்னு ஒரு ஊருக்கு போறாரு அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாராஜாவோட தங்கச்சி ஊரு அந்த மகாராஜாவோட தங்கச்சி ஊருக்கு அவர் மகாராஜரோட தங்கச்சி பையன் வந்து பட்டாபிஷேகம் அதாவது ராஜாமுரியை ஏற்றுக்கிறதுனால மொத்தமாக டோலப்பூரே கிளம்பி போகுது டோலப்பூரில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ மிஞ்சு போனால் ஒரு பத்து கேரக்டர் திரும்ப திரும்ப வரைஞ்சி விட்டுருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி கேரக்டர் மொத்தமா கிளம்பி போகுது அங்கே போய் பார்த்தாங்கன்னா டோலப்பூரை பற்றி மகாராஜா பில்டப்பாக சொல்லிட்டு போறாரு அங்கே பார்த்தாங்கன்னா டோலப்பூரே வச்சு டோலப்பூருங்கன்னு பாலி அந்த ஊர் வந்து மொத்தமாவே அழிஞ்சிருக்கு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி ஒரு பிரச்சனை நடக்கு அங்க என்ன அப்படின்னா அங்க அர்ஜுன் யாருக்கனே ஒருத்தர் இருக்காரு தான் வந்து பட்டாபிஷேகம் அவர் தான் ராஜாவா பதவி வைக்க ஸோ அவர் அவர் வந்து யாருக்கனே வீரர் சோறர் அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க அவரே அங்க அடி வாங்கி மூக்கிலலாம் ரத்தம் வந்து ஒழுகி பிளாஸ்டர் போட்டு உட்காந்துருக்காரு ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சோட்டா மீன் வந்து அந்த ஊரை காப்பாற்றினாரா இல்லையா இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்றது இதுதான் படத்தோட கதை இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்து என்ன நடந்துருக்கும் இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே சாரி ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆடுது ஸோ உண்மையில் பெரிய படம் தான் அதாவது நம்ம எல்லாருமே சோட்டா மீன் வந்து அந்த சின்ன எபிசோடாக தான் பார்த்துருப்பான் நான் அப்படி பார்க்கும்போது அது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதுவே படமாக லென்த்தாக கொண்டு போகும்போது என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல வரண்ட என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஆன படம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஒரு படமாக ரிலீஸ் ஆகிட்டு ஆனால் தமிழ் டப்பிங்கில் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் இப்போ தான் வாய்ப்பும் கிடச்சிச்சு ஸோ அதனால் இப்போ தான் ரிலீஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கேன் ஆ சோட்டா பீனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சின்ன வயசில் கண்டிப்பாக சோட்டா பீன் பார்த்துருப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது சோட்டா பீன் எப்படி இருக்கும் அப்படின்னா சோட்டா மீன் தான் பயங்கரமான வீரன் சோட்டா பீன் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே எல்லாமே வீட்டில் கூட உளரிட்டு கண்டிப்பாக என் தெரிஞ்சு உலரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதே சின்ன வயசில் பார்க்கும்போது சோட்டா பீன் செம்மையாக இருக்கும் அப்படிங்குற தோணுச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க என்னடா சோட்டா பீனுக்கு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் ஊரை கற்றுக்கிறதுக்கே வேலையாக வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி தோணாச்சு அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நமக்கு ஓரளவுக்கு மற்ற படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க சின்ன வயசுலாம் கார்ட்டூன் பார்த்துருப்போம் சரிங்களா கொஞ்சம் வாரம் தெரிஞ்சு மற்ற படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சமோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிட்டு ஏன்னா சா எந்த இதுலேயும் லாஜிக்கும் இருக்காது அவன் ஏன் இப்படி இருக்கான் எதுக்கு இந்த காத்துக்கிட்டு காத்துக்கிறதுக்கான் ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு எந்த ஒரு லாஜிக்கும் இருக்காது ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே அப்புறம் கொஞ்சம் விட்டாச்சு அதை பார்க்குறதே விட்டாச்சு அப்புறம் சரி ஓகே படமாக ரிலீஸ் ஆயிருக்கேன் சரி ஓகே பார்ப்போமே ரொம்ப நல்லாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் ஸோ நீங்கள் எத்தனை பேர் இன்னும் வேலைக்கு போயிட்டு சோட்டா மீன் படத்தை பார்க்குறீங்க சரி சோட்டா மீன் கார்ட்டூனை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஏன் அப்படின்னா நம்ம மட்டும் தான் பார்க்கமா இல்லை எனக்கு தெரிஞ்சு சில பேர் பார்க்குங்க எனக்கு தெரிஞ்சவங்க கூட இங்கே வேலைக்கெல்லாம் போவான் வைப்பான் ஆனால் அவன் இன்னும் சோட்டா மீன் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் ஏன்னால் அந்தளவுக்கு ஒரு குழந்தைத்தனமான உள்ள ஒரு மனசாக அப்படின்னு சொல்லுவான் அப்படிலாம் கிடையாது ஸோ அவனும் இன்னும் சோட்டா மீன் தான் பார்த்துட்டுருக்கான் ஏன்னா நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான் ஆனால் இந்த வீடியோ அவ்வளோதான் ரொம்ப லென்த்தாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பீன் கான்செப்ட்னு சொன்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு ஸோ அவ்வளோதான் நீங்கள் எத்தனை பேர் சோட்டா பீன் பார்க்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நானுங்க அண்ட் சோட்டா பீன் பண்ணால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லேட்டாக பண்ணி வைங்க ஏன்னா அடுத்து தான் வேறு ஏதாவது நான் வீடியோ போடுவேன் ஸோ அதுக்காண்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுக்கிறேன் நன்றி ஏங்க ம் தெரியாமல் தான் கேட்குறேன் ம் இதெல்லாம் ஒரு பொழப்பா